வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? 2 டீஸ்பூன் சுகர் இருந்தால் போதும். அதுவே போதுமான டோப்பமைன் நமக்கு கொடுக்கும், சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஆல்கஹாலோ இல்லை செக்ஸோ இல்லை ஒரு அளவுக்கு அதிகமான சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போய் பாட்டை போட்டு ஆடினா போகிறோம், சந்தோஷன்றது டோப்பமைன்றது நமக்கு கிடச்சிரும். அப்போ இதெல்லாம் பண்ணுறவங்க ஏன் வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா சந்தோஷத்தை தாண்டின ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இல்லை, அதுதான் நிம்மதி. ஏன் நிம்மதியாக இல்லை அப்படின்னு கேட்டால், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிற யாருக்குமே லைஃப்பில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால், எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யுது. ஸோ பிரச்சனைக்கு மத்தியில் எப்படி நம்ம நிம்மதியாக இருக்கிறது? இதுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான, எனக்கு பிடிச்ச ஒரு ஃபிலாசபி தான் ஸ்டாயிக் ஃபிலாசபி. நான் படித்த பயோகிராஃபியில் இருக்கிற மனிதர்களோ இல்லை வாழ்க்கையில் நான் சந்தித்த மனிதர்களோ, முக்கியமாக என்னை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற மனிதர்களும் எப்படி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க நிறைய ஃபிலாசபிஸை சொல்கிறாங்க. அந்த ஃபிலாசபி அவங்களுக்கு தெரியாமலே ஸ்டாயிக் ஃபிலாசபி கூட நிறைய நேரத்தில் ஒத்துப்போகுது. ஸோ அப்படி ஸ்டாயிக் ஃபிலாசபி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க நமக்கு சொல்லித்தர ஒரு 10 ஐடியாஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனை இருக்க தான் போகுது. அந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற 10 ஐடியாஸை கொடுக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது. எபிக்டெட்டை சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், அந்த பிரச்சனை என்னோடய கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்றதை யோசிக்கிறது மட்டும்தான் என் பிரச்சனை. என் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என் கண்ட்ரோலில் இல்லாத எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்னோடய எனர்ஜியை, எஃபோர்ட்டை, நேரத்தை நான் கொஞ்சம் கூட கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு எபிக்டெட்டை சொல்கிறேன். ஸோ நம்ம லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்றதை யோசித்து அதுக்காக மட்டுமே நம்மளோட நேரத்தை, எனர்ஜியை செலவு பண்ணால் நிம்மதின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதை மேலோட்டமாக பார்த்தா பல பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை கண்ட்ரோல், எந்த பிரச்சனை நாட்டின் கண்ட்ரோல் அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆழமாக யோசித்து பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு பகுதி நம்மளோட கண்ட்ரோல்லையும், இன்னும் சில பகுதி நம்ம கண்ட்ரோலில் இல்லாமலேயும் இருக்கும். ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ரூம் பண்ணிவிட்டு போகிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் அந்த இன்டர்வியூ ஒழுங்காக நடக்கணும், மழை பெய்யாமல் இருக்கணும், நம்ம வண்டி பஞ்சர் ஆகாமல் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை அந்த இன்டர்வியூவர் ஒரு நல்ல மூடில் வரணும், வீட்டில் சண்டை போடாமல் வரணுன்றதுலாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை தெளிவாக பண்ணிவிட்டு போனோன்னா அப்போ நமக்கு அங்கே நிம்மதின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் அங்கேருந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுப்போம். ரெண்டாவது, எம்ப்ரேஸ் இம்பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றத புரிஞ்சு வச்சுக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். ப்ரீ ஸ்டாயிக் ஃபிலாசபரான ஹிராக்ளிட்டஸ் அப்படின்றவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எவ்ரி திங் ஃப்ளோஸ், நத்திங் ஸ்டாண்ட் ஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுவும் கடந்து போகும் அப்படின்றத தான் அப்பயே சொல்லி வச்சுருக்காரு. இதை நம்ம 1000 அதிகமான தடவை கேட்டிருப்போம். ஆனால் இதை எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் எத்தனை தடவை தெளிவாக அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்போம்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளை விட்டு போக தான் போகுது. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மைக் ஒரு நாள் ஒர்க் பண்ணாமல் போயிடும், எனக்கு முன்னாடி இருக்கிற கேமரா ஒர்க் பண்ணாது, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள், அடுத்த வீடியோவை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்களான்னு தெரியாது, நானே அடுத்த வீடியோ பண்ணுவேனான்றது தெரியாது. நம்மளோட அப்பா அம்மா நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், நம்மளோட நண்பர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சு போவாங்க. சில சமயம் மரணத்தால் அவங்க பிரிஞ்சு போவாங்க, பல சமயம் உயிரோடு இருக்கும்போது நம்மளை விட்டு போக தான் போகிறாங்க. இப்படி நான் சொல்லும் போது அப்படிலாம் இல்லை, என் கூட இருக்கிற இந்த ஒரு நபர் என்னோட காதலனோ காதலியோ இல்லை இந்த ஒரு நபர் என் கூட பர்மனண்ட்டாக இருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு நபரால் தான் மிகப்பெரிய வழியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ யார் உங்களை விட்டு போக மாட்டாங்க, எந்த ஒரு விஷயம் உங்கள் கூட பர்மனண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதால் மட்டும்தான் உங்களை காயப்படுத்த முடியுன்றதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அப்படிப்பட்ட விஷயமும் உங்களை விட்டு போகுன்றதை நம்பணும், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ப்ராக்டிஸ் நெகட்டிவ் விசுவலைசேஷன். அதாவது லைஃப்பில் நம்ம பாசிட்டிவாகவே யோசிக்கணும், எல்லாமே பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றதுலாம் ஒரு நல்ல விஷயம்தான். பட் அதுக்காக நெகட்டிவான விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்றது கிடையாது. ஸ்டாயிக் ஃபிலாசபி நெகட்டிவான விஷயத்தை பற்றி யோசிக்க நமக்கு ரொம்ப நிறைய சொல்லித்தருது.
செனேக்கான்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டாய் ஃபிலாசபர் இருக்காரு. மன்னர் அவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்தார், பணக்காரராக இருந்தார். ஆனால் வாரத்தில் சில நாட்களில் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க மாதிரி வாழ்வாராம். ஒரு பிச்சைக்காரன் என்ன சாப்பிடுவோன்னா அந்த மாதிரி சாப்பிடுவாரு, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாராம். எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆள் நீ, இவ்வளவு பணம் வச்சிருக்க, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில், வறுமையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். வறுமையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கிறதுனால அதை நான் இப்பயே பயிற்சி பண்ணிக்கிறேன், ஒரு நாள் இந்த வறுமை என்கிட்ட வந்ததுன்னா அன்றைக்கி நான் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நெகட்டிவாக போய் முடியும்னு முதல்லையே யோசித்து பார்த்து அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதில் என்ன நெகட்டிவாக போய் முடியலாம், அது நெகட்டிவாக முடியக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கு பயிற்சி பண்ணணும். என்ன தான் நம்ம பயிற்சி பண்ணாலும் அது நெகட்டிவாக போய் முடியறதுக்கான வாய்ப்புன்றது அப்போவும் இருக்கும். ஸோ அதை நம்ம முன்னாடியே ஏற்றுக்கணும். இது நெகட்டிவாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது, போனால் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம், நம்ம முதல்லையே ஏற்றுக்கிறது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு. ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் மெமெண்டோ மோரி அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதாவது அவங்களோட மரணத்தை பற்றியே தினமும் யோசிப்பாங்களாம். நம்ம வாழ்க்கைன்றது 10,000-20,000 வருஷம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான், அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு தெரியாது அப்படின்றத யோசித்து பார்க்குறதுனால இருக்கிற கொஞ்ச வாழ்க்கையை நல்லாவும் நேர்மையாகவும் நன்றி உணர்வோடவும் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ எது நெகட்டிவாக போய் முடியுன்றதை யோசித்து பார்க்குறது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை நமக்கு கொடுக்கும், சரியான முறையில் யோசித்தா. அடுத்தது அமோர் ஃபேட்டி, விதியை நேசிக்கிறது. மார்க்கஸ் எரிலியஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய மன்னர் இருந்தார், மிகப்பெரிய ஸ்டாய்க் ஃபிலாசபரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலாசபர், அவரை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ மார்க்கஸ் எரிலியஸ் ஒரு விஷயம் நிறைய டைரியில் நிறைய விஷயங்கள் எழுதினார், அது மெடிடேஷன்ற புக்ஸாக வந்தது. கடைசியில் அவரோட வாழ்க்கையோட கடைசி பகுதியில் அவர் எழுதின விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, அப்டக்கிள் இஸ் தி வே அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான், அதாவது நம்ம வாழ்க்கையில் வர தடை தான் நம்மளோட பாதைன்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற செயலுக்கு வர தடங்கள் எல்லாமே உங்களோட செயலை முன்னேற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செல்லும் பாதையில் வரும் தடைகள் உங்களோட பாதையாகவே மாறும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்து போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அந்த தடையை உடச்செறிஞ்சிட்டு போன்றது தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நம்ம லைஃப்பில் வர தடையெல்லாம் உடச்செறிகிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நிறைய நேரம் இருக்காது. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அப்பயும் ஃபெயில் ஆகிட்டோம், என்ன பண்ணுறது, உடச்செறி திரும்ப நல்லா படின்னு சொல்கிறதுலாம் ஓகே தான். இந்த மாதிரி தடை வந்தால் எனக்கு யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானே படிச்சிருவேன். பட் நான் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் எனக்கு கண்ணே போயிடுது, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் நம்ம ஸ்டாய்க் ஃபிலாசபி நமக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா கண்ணு போனாலும் அதையே உன்னோட பாதையாக மாற்று. கண் இல்லாதவங்களும் எப்படிப்பட்ட சாதனை பண்ணியிருக்காங்கன்னு படி, அந்த கண் இல்லைனாலும் என்ன செய்ய முடியும்னு யோசி, அந்த தடையவே பாதையாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் நிறைய அப்டகல்ஸ் வரும், உங்கள் கையில் அது இருக்க போகிறது கிடையாது. அந்த தடைகள் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுக்காக அது அப்படியே விட்டுணுன்னு கிடையாது, அந்த தடையவே பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது கல்டிவேட் விர்ச்சுஸ், அதாவது லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்போ ஒரு குறிப்பிட்ட அறங்களை நம்ம கைவிடாமல் இருக்கிறது. ஸோ நான் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் நான் பெருசாக திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், இப்படியெல்லாம் சில அறங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனையிலையும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வரும். ஸோ இப்படிப்பட்ட அறங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃப்பை வாழ்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எப்படிப்பட்ட அறங்களை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா ஸ்டாய்க் ஃபிலாசபி 4 அறங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. அந்த 4 அறங்கள் அறிவு, நீதி, சுய ஒழுக்கம், கரேஜ் அதாவது தைரியம். இந்த 4 விஷயங்களை நம்ம ஒழுங்காக கடைப்பிடித்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான லைஃப்ன்றது நம்ம கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது காஸ்மிக் பர்ஸ்பெக்டிவில் ஒரு கழுகு பார்வையில் நம்மளோட பிரச்சனைகளை பார்க்குறது. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை பற்றி நான் எனக்குள்ளே இருந்து என்னோடய எமோஷனல் ஸ்டேட்டில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை, என் பிரச்சனைலாம் எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் நம்மளையே, இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன கேலக்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிளானெட்டில் இருக்கிற ஒரு சாதாரண நபருக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை கேட்டால் நம்மளோட பிரச்சனைன்றது ரொம்ப சின்னதாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி நம்ம லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகளை நமக்குள்ளே இருந்து நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்லேருந்து பார்க்காம ஒரு கழுகு பார்வையில் பார்த்தா ஒரு நல்ல சொல்யூஷனும் அடுத்து நம்ம என்ன செய்யணுன்ற தெளிவும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு திடீர்னு என்னோடய வேலையில் எனக்கு சம்பளத்தை உயர்த்தவே மாட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இந்த வேலையை விட்டு போகணும், வேறு கம்பெனி போகணும் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது எனக்குள்ளேருந்து பார்க்குறப்ப இப்படி இருக்கும். ஒருவேளை நான் கழுகு பார்வையில் பார்த்தா எனக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம்,
அதாவது நம்ம செய்கிற வேலை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான வேலை இல்லை போல இருக்குது. என்ன தான் நம்ம டே அண்ட் நைட் வேலை பார்த்தாலும் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கிறத பார்த்து எக்ஸலில் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை யார் வேணால் பண்ணலாம், அப்போது நமக்கு எதுக்கு அவங்க சம்பளம் அதிகமாக கொடுக்கணும்? அப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஜாபை கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறது மூலியமாக இங்கேயும் நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இங்கே கிடைக்கலன்னா வெளியிலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற ஒரு தெளிவு கிடைக்கலாம். இந்த தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் இதை நோக்கி நான் போகிறப்ப எனக்கு நிம்மதின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நிகழ்காலத்தில் வாழ்கிறது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் ஒரு தவறான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஒரு எதிர்காலத்தை பற்றி யோசித்து, அதாவது இது என்ன தவறாக போய் முடியலான்னு யோசிக்க சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், இந்த வேலை நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு யோசித்து பார்க்கணும். யோசித்து அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பட் முக்கால்வாசி நேரம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா இந்த வேலை நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்திலேயே தான் இருப்போமே தவிர அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். எதிர்காலத்தை பற்றிய மட்டுமே தான் யோசிப்போமே தவிர நிகழ்காலத்துக்குள்ளே வரமாட்டோம். இல்லை சில சமயம் கடந்த காலத்தை பற்றி யோசிப்போம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை நம்மளை விட்டு போயிருக்கலாம், அதனால இதுவும் போயிடுமோ அப்படின்னு அதை நினச்சி பயந்துட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக கடந்த காலத்தில் வேலை போனதுக்கு என்ன காரணம்னு யோசித்து அதை நிகழ்காலத்தில் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். இந்த ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே அதிகமாக யோசிக்கணும், நிகழ்காலத்தில் மட்டுமே வாழணும். எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் பயன்படுத்திக்கணுமே தவிர அங்கே நம்ம வாழக்கூடாது. செனேக்கா சொல்கிறாரு, எ மேன் சஃபர் இன் இமேஜினேஷன் மோர் தென் இன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் இமேஜினேஷனில் கற்பனையில் தான் அதிகமாக சஃபர் ஆகிறான், அதிகமான பிரச்சனையை அனுபவிக்கிறான், ரியாலிட்டியில் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதோட அர்த்தம் என்னென்னா நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் இருக்கே தவிர நிகழ்காலத்தில் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ ஆரம்பித்தாலே உங்களுக்கு பிரச்சனைன்றது குறையும். அடுத்தது இதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இயற்கையை ரசிக்க சொல்கிறாங்க எல்லா ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸும். இயற்கையை ரசிக்கிறதுனா என்ன, ஒரு பைக் எடுத்துகிட்டு லடாக் ஹிமாலயெல்லாம் போய் அங்கே போய் ஆணு வேடிக்கை பார்க்குறது தான் இயற்கையை ரசிக்கிறதான்னு கேட்டால் அது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வெளில இருக்கிற ஒரு செடியும் கொடியும் மரமும் அதில் இருக்கிற குருவியும் உங்களுக்குள்ளே போயிட்டு வர மூச்சு காற்றுமே இயற்கைன்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளே ஒரு இயற்கை தான்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை பொறுமையாக நம்ம ரசிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாற்றம் நமக்குள்ள நிகழும். அது என்னென்னா நிகழ்காலத்தில் நம்ம வாழ ஆரம்பிப்போம். எப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை நம்ம கொஞ்சம் ரசிக்கிறோமோ அப்போ நிகழ்காலத்துக்கு நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் அண்ட் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால நிறைய ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் நிகழ்காலத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கும் அதாவது இந்த நேச்சரை ரசிக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா கோ ஃபார் அ வாக், ஒரு நீண்ட நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள்ன்றது உங்கள் மூளைக்குள்ள தான் இருக்குது. ஒரு நடைன்றது உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பவர் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு. அடுத்தது ப்ராக்டிஸ் எமோஷனல் ஈக்விலிபிரியம், வெளியில் நடக்கிற நிறைய நிகழ்வுகளால் உங்களோட எமோஷன்றது ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி அதை ஏறி இறங்க விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. ஸ்டாய்க் ஃபிலாசபர்ஸ் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வெளியில் நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம், உங்கள்கிட்டருந்து எல்லோரும் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே உங்களோட பவரில் இருக்குது. அது என்னென்னா என்ன நிகழ்வு நடந்தாலும் அப்போ அந்த நிகழ்வை எப்படி பார்க்கணுன்ற பர்ஸ்பெக்ஷன்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ எது நடந்தாலும் அதில் நல்லது என்னன்றதை பார்க்கணுமா, இல்லை அதில் எது நடந்தாலும் அதில் என்ன கெட்டது இருக்குன்னு பார்க்கணுமான்றது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நல்ல பர்ஸ்பெக்ஷனை சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் நல்ல எமோஷனை ஆல்ரெடி உங்கள் கூட வச்சுக்க முடியும். இது சம்மந்தமாக நான் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங்னு ஒரு புக் பற்றி போட்டிருக்கேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கை நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இங்கே நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. கடைசியாக ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், டியோஜனஸ் ஆஃப் சினோபே என்ன சொல்கிறாருன்னா எவன் ஒருத்தவன் கம்மியான விஷயத்தோட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கானோ அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறது கிடையாது. எவன் ஒருத்தன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தோஷப்படாமல் இருக்கானோ அவன் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சந்தோஷம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். எபிக்டடஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நல்ல மனிதன், ஒரு புத்திசாலியான மனிதன் அவன்கிட்ட இல்லாத விஷயத்தை பற்றி என்றைக்குமே யோசிக்க மாட்டான், இருக்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக யோசிப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லைஃப்பில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அடைவீங்க. இது பற்றியும் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் மேலே இங்கே ஐ மார்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 10 விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.